அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வந்து பிரீமியம் வீடியோவில் வந்து ஒரு நேயர், எப்போவுமே வந்து வித்தியாசமான கேள்விகளை தான் தேர்ந்தெடுக்கிறேன். இன்னொன்று, கேள்விகளை வந்து பார்ப்பதற்கு கூட இப்போ ஒரு நேரம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, அதுக்காக தப்பாக எடுத்துக்கக்கூடாது. எல்லோருக்குமே பதில் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். எல்லாருமே வந்து வித்தியாசமான ஒரு அமைப்பில் கேள்விகள் கேட்கிறீர்கள். ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல பதிலை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆசை எனக்கு. ஆயினும் வந்து இவ்வளவு கமெண்ட்டை கொடுப்பீங்க அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதது. ஒரு வீடியோவுக்கே கிட்டத்தட்ட 1000 கமெண்ட் வருது. அதில் வந்து பாதி வந்து சொந்த ஜாதகங்களில் விளக்கங்கள் கேட்கின்ற ஒரு இது. பொதுவாக சொந்த ஜாதகத்தை விளக்கி பொது வழியில் நான் வந்து கமெண்ட்டுக்கு பதில் கொடுக்கறதே இல்லை, கொடுக்கவும் முடியாது. ஒரு 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 பிரீமியம் வீடியோவுக்கு 1000 கமெண்ட் கொடுக்குறீங்க, அதில் வந்து 500 பேர் வந்து மகன் மகள் உங்களுடைய சொந்த அமைப்புகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை கொடுக்குறீங்க. நான் ஏற்கனவே ஒரு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஒரு வீடியோவை நான் தேர்ந்தெடுக்கிறேன், ஒரு கேள்வியை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்றால் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு அந்த மனசில் அந்த சந்தேகம் இருக்கின்ற ஒரு அமைப்பை தான் வந்து நான் வந்து கேள்வியாக தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பொதுவான, எல்லோருக்கும் பலனளிக்கக்கூடிய பொதுவான அமைப்பில் தான் வந்து அந்த கேள்வியை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அமைப்பில் தான் வந்து நான் கேள்விகளை தேர்ந்தெடுக்கிறேன். ஆகவே வந்து அதிகமாக கேள்விகளை தேர்ந்தெடுக்க முடியும்னா லாட்ரி டிக்கெட்டு தான். யூடியூப்பில் வந்து பப்ளிக் லைவில் சொல்கிறோம் இல்லையா, ஏதோ வருகின்ற ஒரு 20-30,000 கமெண்ட்டில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து 10-15 கமெண்ட்டுக்கு தான் நான் பதில் சொல்ல முடியுது. அது மாதிரி தான் நம்முடைய தனிப்பட்ட பிரீமியம் வீடியோவை பார்க்கின்ற, மாதம் 300 ரூபாய் கட்டணம் செலுத்தி பார்க்கின்ற பிரீமியம் வீடியோ நேயர்களை கூட எல்லாத்துக்குமே வந்து ஒரு பதில் கொடுக்க முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு சிறப்பான கேள்விகள், எல்லோருக்குமே வந்து பலன் தரக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை வந்து என்னுடைய பார்வையில் படும்போது எப்போது நேரம் இருக்கிறதோ அப்போ வந்து என்னென்ன கேள்விகள்மா அப்படின்றத வந்து முன்னெல்லாம் வந்து கேள்விகளை வந்து முன்ன வந்து ஆரம்பகலத்தில் 3-4 மாதங்களுக்கு முன்பு கேள்விகள் குறைவாக வந்து கொண்டிருந்த நேரத்தில் பிரீமியம் வீடியோவுக்கு சொல்கிறேன். பிரீமியம் வீடியோ நேயர்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு கமெண்ட் ஆப்ஷனை இப்போ தான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் கொடுத்தோம். நம்ம ஆப்பில் இருக்கிற பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு இப்போ தான் கமெண்ட் ஆப்ஷனே கொடுத்தோம். அதோடைய ஆரம்ப காலத்தில் எனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க. எனக்கு வந்து இந்தந்த கேள்விகள் இந்தந்த வீடியோவில் ஒட்டுமொத்தமாக பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு 4-5 கேள்வியை டிக் பண்ணிவிட்டு பலன் பதில் சொல்ல ஆரம்பிப்பேன். இப்போல்லாம் பிரிண்ட் அவுட்டே எடுத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி வந்து இத்தனை பேஜெல்லாம் நாங்கள் எடுக்கவே முடியாது. ஒரு ஒரு வீடியோவில் 1000 கமெண்ட் வரும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்களே லேப்டாப்பில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் பார்த்துட்டு அதில் அப்படியே செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். ஆகவே வந்து எல்லா இதுலேயுமே வந்து ஒரு தனித்துவமான கேள்விகளுக்கு தான் வந்து பிரீமியம் வீடியோவாக இருக்கட்டும் பொது வழியாக இருக்கட்டும் ஒரு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தனித்துவமான கேள்விகளுக்கு தான் பதில் சொல்கிறேன். அந்த அமைப்பில் இப்போது இந்த எனிமி பிளானட் எதிரி கிரகம் அவயோக கிரகம்னு நினைக்கிறேன், அந்த எனிமி பிளானட்ல ஒரு பிரீமியம் வீடியோ 133 ஆப்ல நீங்க ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க. ராதிகா, மிக அருமையான ஒரு கேள்வி, சிசேரியன் செய்ய நாள் குறிப்பது எப்படி? சிசேரியன் செய்ய நாள் குறிப்பது எப்படி? தங்களில் ஸ்டைலில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கணிப்பிடுறது என்னமா அது? என்னோட ஸ்டைல்ன்றது என்ன இருக்கு? ஜோதிடருடைய தனிப்பட்ட ஸ்டைல் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. வேத ஜோதிடத்தின் ஸ்டைல் அதுதான். இது வந்து ஒரு பல ஜோதிடர்களை இதை பொது வீடியோவாக போடப்போகிறோம். இந்த சிசேரியன் செய்ய நாள் குறிப்பது எப்படி அப்படிங்கிறத பொது வீடியோவாக போடப்போகிறோம். பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு பெரும்பாலும் பிரீமியம் வீடியோவில் தான் பதில் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்குள்ளேயே அந்த சர்க்கிளில் ஒரு ஹை லெவல் கிளாஸில் இருக்கிற மாதிரியான கேள்விகள் கேட்குறவங்க. ஆனால் இதை மட்டும் ராதிகா அம்மா உங்களுடைய கேள்வியின் மிக மிக முக்கியத்துவம் கருதி இதை வந்து நாங்கள் பொது வீடியோவாக போடப்போகிறோம். சிசேரியன் செய்ய நாள் குறிப்பது எப்படி? தங்கள் ஸ்டைலில் எது எதற்கு முக்கியத்துவம் கொடுத்த கணிப்பீர்கள் என்று விளக்கம் கொடுங்கள் குருவே. அருமையான கேள்வி ராதிகாமா, உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுக்கள் தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த சிசேரியன் நான் மறக்கவே முடியாது. ஒரு நாள் வந்து ஒரு வயதான தாத்தா பாட்டி, ஒரு வயதான தம்பதிகள் வந்து தங்களுடைய பேரன், அந்த பேரன் ஒரு 7 வயசு பேரனை வந்து கூட்டே வந்திருந்தாங்க. கூட்டிகிட்டே பேரனா பேத்திய பேரன் தான் ஒரு பையன் வந்து நின்றுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்து அவர்கள் குமரி குமரி அழுத அமைப்பு ஜாதகத்தை காட்டினாங்க. காட்டினவொடனே தெரிஞ்சு போச்சு கிரகணம். கிரகணம் அன்றைக்கு சந்திர கிரகணம் அன்றைக்கு சிசேரியன் செய்ய நாள் கொடுத்து கொடுத்துருக்கிறார் ஒரு ஜோதிடர். இன்னும் 15 நாட்கள் கழித்து அதை ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறோம் நம்ம ஜோதிடமன்னும் தேவரகசியம் ஜோதிடமன்னும் மகாற்புதம் கட்டுரையில் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன். இன்னும் 15 நாட்கள் கழித்து 15 நாள் கழித்து
குழந்தை பிறக்க இருக்கின்ற நிலைமையில கூட ஒரு தென் மாவட்டத்தில் இருக்கின்ற எங்கோ ஒரு மூலையில் இருக்கின்ற அனுபவம் இல்லாத ஜோதிடர் சந்திர கிரகணத்தன்றைக்கு பூர்ண சந்திர கிரகணத்தன்றைக்கு அந்த அந்த குழந்தை பிறக்கின்ற இதில் சிசேரியன் குறிச்சு கொடுத்து லக்னம்லாம் கரெக்டாக போட்டு கொடுத்து குழந்தை பிறந்த ஒரு மாசத்துலயோ ரெண்டு மாசத்துலயோ குரு தாயார் வந்து தற்கொலை செய்து கொண்டார். 2.5 வயசுல குழந்தையை விட்டுட்டு தகப்பம் போயிட்டார். சூரிய கிரகணத்தன்னைக்கு கடுமையான அமைப்பில் தான் சந்திர கிரகணத்தன்றைக்கு கடுமையான அமைப்பில் தான் சூரியனும் சந்திரனும் பாதிக்கப்படுகிறார்களே, அந்த அமைப்பில் குறிச்சு கொடுத்துருந்தாங்க. நான் பார்த்தவனே வந்தவனே சொன்னேன், தாய் தகப்பன் இல்லாதவனா இந்த மாதிரி சிசேரியன் பண்ணா அப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தெரியாது என்றாலும் ஒரு ஜோதிடர், பெரும்பாலும் ஒரு ஜோதிடர் வந்து எதையுமே தனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிறதே இல்லை. நல்ல ஜோதிடர் ஒத்துக்குவார். ஜோதிடம் வந்து ஒரு மகாபெரிய கடல். இப்பவும் சொல்றேன், இது ஒரு மகாசமுத்திரம். பலவிதமான வழிமுறைகள் இருக்கின்ற இந்த ஜோதிடத்தில் ஆரூடம், பிரச்சனம், முகூர்த்தம், பலவிதமான கணக்குகள் இருக்கின்றதுல கடினமான எதிர்காலம் சொல்றத ஜாதக பலன் சொல்லுவோம், ஜாதகம்னு சொல்லுவோம். ஜாதகம் ஒரு வழிமுறை, ஆரூடம் ஒரு வழிமுறை, பிரச்சனம் ஒரு வழிமுறை, பட்சி அது இதுல நிறைய இருக்கு. இந்த இதில் ஒரு முகூர்த்தம் கணிக்கிறது, அந்த காலத்தில் முகூர்த்தம் கணிச்சு தான் வந்து அடுத்ததெல்லாம் இது பண்ணது. இப்படிப்பட்ட அமைப்பில் எனக்கு ஜாதகம் கணிக்கிறதுல தான் எனக்கு தெரியும் ஆர்வமே தவிர, ஒரு சாதாரண கல்யாண முகூர்த்தம் கணிக்க முகூர்த்தத்தை குறிச்சு கொடுத்தா எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு அதில் ஆர்வமே போகலை. பஞ்சாங்கத்தில் இருக்கிற அப்படியே அந்த முகூர்த்தத்தை அப்படியே பார்ப்பேன், அதில் ஏதாவது ஒரு சின்ன இது பண்ணுவேன். அதில் கூட மேக்ஸிமம் வந்து அந்த லக்னத்தை தான் வந்து செக் பண்ணுவேன். பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறாங்களேன்றதுக்காக அப்படியே கொடுத்துட மாட்டேன். இந்த ஜாதகருக்கு இந்த லக்னத்தில் திருமணம் செய்தால் நன்றாக இருக்குமா, அவருடைய லக்னமும் முகூர்த்த லக்னமும் பொருந்தி வருகிறதான் பார்த்துட்டு அப்படியே கொடுத்துருவேன். மற்றபடி எனக்கு முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு தெரியாது. முகூர்த்தம் குறிப்பதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கின்றன, ஆனால் அந்த முகூர்த்தம் கணிப்பதில் எக்ஸ்பர்ட்டான ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. ஆக இந்த ஜோதிடத்தின் மிக கடினமான முறையான ஜாதக பலனை ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை அறியக்கூடிய ஜோதிடத்திலே கஷ்டமான பார்ட் இதுதான். ஜாதகம் சொல்வது தான், எதிர்கால பலனை சொல்வது தான். அதில் இவ்வளவு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற எனக்கு சாதாரண எளிமையான முறையான முகூர்த்தம் கணிக்க தெரியாது. அதில் எனக்கு ஆர்வமும் போகல, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதே மாதிரி தான் ஆர்வம் பிரச்சனை விஷயங்கள்லாம். ஆக அவரவருக்கு தெரிஞ்சதுன்னு ஒத்துக்கலாம், தெரியாததை தெரியாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் அன்றைக்கு அந்த ஜோதிடர் ஒரு வயதான தம்பதியினர் சிசேரியனுக்கு நாள் குறிக்க வந்தபோது தெரியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கணும், எனக்கு தெரியாதுங்க, ஒரு அனுபவம் உள்ளவரை பாருங்க. ஆனால் அதை விட்டுட்டு யாரோ வந்திருக்கிறார்கள் ஏதோ அப்படின்ற மாதிரி குறிச்சு கொடுத்துட்டு ஒரு குழந்தையுடைய விளையாடி இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். அதற்குத்தான் நான் சொல்லுவேன், நல்ல ஜோதிடரிடம் நீங்கள் வந்து போனோம்னா உங்களுடைய கர்மா நல்ல அமைப்பாக இருக்கணும். சரி, நேரடியாக கேள்விக்கு வந்துடுவோம். சிசேரியன் குறிப்பதற்கு செய்ய நாள் குறிப்பது எப்படி, தங்கள் ஸ்டைலில் எப்படி எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கணிப்பீர்கள் என்று விளக்கம் கொடுங்கள் குருவே. நம்ம ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கிறோம் இல்லையா, ஒரு ஜோதிடத்தில் பேசிக் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறோம் இல்லையா. சிசேரியன் முதல்ல வந்து ஒரு ஜோதிடத்தில் பேசிக் என்ன, லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். அப்படின்னா லக்னம் வலுவாக இருக்க வேண்டும். சிசேரியனுக்கு நாள் குறிப்பதை போல ஒரு மிகச் சிரமமான வேலை வேறு எதுவுமே கிடையாது. ஏனென்றால் நான் வந்து ஒரு விஷயம், அதாவது ஒரு கிரகம் கிழக்கே இழுத்தால் இன்னொரு கிரகம் மேற்கே இழுக்கும். முதல்ல சூரியனுக்கு நாள் குறிக்கும் போது சூரியனும் சந்திரனும் வலுவாக இருக்க வேண்டியது அவசியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அந்த குழந்தை மண்ணில் பிறந்தவனை தானே வளர்ந்துடுறதில்லை, அந்த குழந்தையை தாயும் தந்தையும் இணைந்து வளர்க்கிறார்கள். இருவருடைய இணைவு கண்டிப்பாக தேவை. ஒரு டிவோர்ஸ் பண்ணப்பட்ட குழந்தை, தாய் தகப்பனை இழந்த குழந்தையோட மனநிலையை அதை யோசிச்சு பாருங்க. நம்மெல்லாம் ஆண்டவனுடைய பரம்பரையுடைய கருணையினால முறைப்படி வளர்க்கப்பட்டோம், முறைப்படியாக வளர்ந்திருக்கிறோம். ஆனால் இது கிடைக்காதவங்க எப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருப்பாங்க, இது கிடைக்காதவங்க, அந்த கிடைச்சவங்களுக்கு அதோட வலி தெரியாது. ஒரு தாயையோ தந்தையோ இழந்தவனையோ அல்லது டிவோர்ஸ் அமைப்பில் வளர்ந்தவர்கள்ட்ட போய் இப்போ வந்து அந்த விடுபட்ட உறவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எவ்வளோ வருத்தங்கள் நம்ம இது பண்ணுவோம். என் சீட்டில் உட்காந்து பாருங்கள் சிலருடைய கன்ஃபெஷன் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அமைப்பின்படி ஒரு குழந்தைக்கு முதலில் அவசியமான தேவை தாயும் தகப்பனும். ஒரு 15-20 வயசு வரைக்கும் நம்முடைய கலாச்சாரத்தின்படி, வெளிநாட்டு கலாச்சாரத்தில் கூட 13 வயசு வரைக்கும் தாய் தகப்பன் தேவை. ஆகவே எந்த ஒரு அமைப்பிலும் லக்னத்தை சரியாக கணித்து, லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற நிலமையில சூரியனும் சந்திரனும் சிசேரியன் குறிக்கும் போது வலுவாக இருக்கணும். 4-9 சூரிய சந்திரர்கள், தாயும் தகப்பனும் வலுவாக இருக்கணும் அப்படின்றது தான். சிசேரியனுக்கு பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம மக்களுடைய பெரிய முட்டாள்தனம்.
ஃபர்ஸ்டே வந்து கடுமையா திட்டுவேன் நான். யாரா இருந்தாலும் சிசிரியன்ல என்கிட்ட சிசிரியனுக்கு போடுறேன் நான் கண்டிஷனை கேட்டா ஏன்டா என்கிட்ட நாள் குறிக்க வந்தேன்னு நினைப்பாங்க. இன்றைக்கும் வாரம் இரண்டு மூன்று பேருக்கு, இரண்டு மூன்று குழந்தைகளுக்கு சிசிரியன் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். மாசத்துக்கு எப்படியும் பத்து பதினஞ்சு பேருக்கு சிசிரியன் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். முதல்ல இது பண்ணுவேன், நான் கொடுக்கறதா, நான் கொடுக்குற நேரத்தை மாற்றக்கூடாது, டாக்டரை மாற்றிக்கோ. ஒரே வார்த்தை, மிட் நைட்டில் கொடுப்பேன், 12 மணி 1 மணிக்கு தான் கொடுப்பேன். அதாவது அந்த லக்னம் இருந்தால் 12 மணி 1 மணிக்கு கூட கொடுப்பேன். நேரத்தை வந்து மாற்று, இந்த நேரத்தில் ஆஸ்பத்திரியில் தியேட்டர் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு கேட்கக்கூடாது. கண்டிப்பாக டாக்டரை மாற்றிருங்க. டாக்டரை மாற்றணும். அதே மாதிரி வந்து நல்லா அரிச்சு குறித்து கொடுப்போம், ரோகிணி நட்சத்திரத்தில் குறித்து கொடுத்துருப்போம். உடனே அடுத்த நாள் திரும்பி வருவார், வந்து சா வெளியே போயான்லாம் சொல்லியிருக்கிறேன். தாய்மாமனுக்கு ஆவாதுன்னு சொல்லி எங்கள் மாமியார் சொல்கிறாங்க, டைமை மாற்றுங்க. இதெல்லாம் கருத்து, இதெல்லாம் சொல்லி தானே கொடுத்தேன், இதெல்லாம் சொல்லி தானே கொடுத்தேன். ஒரு ஒரு குழந்தைக்கு தகப்பனா தாய்மாமனா முக்கியம்னா, நான் தகப்பனுக்கு தான் வருவேன். தாய்மாமனுக்கு ஆகாது, அத்தைக்கு ஆகாது, எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு ஆகாது, பின்னாடி வீட்டில் இருக்கிறவனுக்கு இந்த குழந்தை பிறந்தா ஆகாது அப்படின்லாம் பார்க்காதேன்னு ஏற்கனவே சொல்லிடுவேன். அதே மாதிரி திதியில, பிரதமை திதியில அஷ்டமி நியமனா, நவமி அஷ்டமி நவமியில் டைம் குறித்து கொடுத்துருக்குறீங்க. திதிக்கும் ஜென்மத்துக்கும் என்னையா சம்பந்தம் பிறக்கிறதுக்கும்? ஆக நம்முடைய மக்களுடைய அறியாமையே ஒரு குறிச்சு கொடுக்கறதுல வந்து அஷ்டமியில் பிறந்துட்டான், நவமியில் பிறந்துட்டான், கிருஷ்ணர் பிறகு இல்லையா, அஷ்டமியில் பிறந்துட்டான், நவமியில் பிறந்துட்டான், ரோகி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தில், மூல நட்சத்திரத்தில் குறிச்சு கொடுத்துருக்கிறார். இது எல்லாமே ஒரு சிசேரியன் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜோதிடருக்கு வருகின்ற மிகப்பெரிய தலைவலிகள். எல்லாத்தையும் முதல்ல ஒன்றை பார்த்து, ஒன்று லக்னத்தை பார்த்து, லக்னாதிபதியை பார்த்து, லக்னம் லக்னாதிபதியே குறிபார்க்கிற மாதிரி தான், லக்னத்தையோ லக்னாதிபதியோ குறிபார்க்கிற மாதிரி தான் அந்த சிசேரியன் டைம் போடணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை அமைச்சு அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்து நிற்பார், எங்கள் மாமனார் அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு, எங்கள் மாமியார் அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு, என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஜோசியம் தெரியும், அவன் கேட்குறான் எந்த ஜோசியர் அதை குறிச்சு கொடுத்தான்னு கேட்குறான் அப்படின்லாம் வந்துகிட்டு இருக்கிற நிலையெல்லாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அந்த கடுமையான கண்டிஷன் போட்டதுக்கப்புறம் எங்களை என்னை வந்து யாரும் விமர்சிக்கிறது இல்லை. என்னுடைய கண்டிஷன் நான் கொடுக்கின்ற நேரத்தை நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி, ஆனால் 1 மணி நேரம் கொடுப்பேன், 12:1, 2:3, 4:3 ஒரு மணி நேரம் ஒரு லக்னத்தின் நடுப்பகுதியை கொடுப்பேன், லக்னத்தின் நடுப்பகுதியை கொடுப்பேன். ஒரு 10 டிகிரியிலிருந்து 20-25 டிகிரிக்குள்ளே அந்த லக்னம் அமைகிற மாதிரி ஓரங்களில் போகாமல் ஒரு பண்ண, ஏன்னா லக்ன சந்தியில் வந்துடக்கூடாது. 1 மணி நேரம் மருத்துவருக்கும் நேரம் கொடுக்கணும் இல்லையா, 10:11, 12:12 அப்படித்தான் கொடுப்பேன். அந்த நேரத்தை வந்து நீங்கள் எந்த நேரத்திலையும் மாற்றக்கூடாது, அப்படி மாற்றுறதா இருந்தால் என்கிட்ட வராதேன்றுவேன். ஆனால் 3-4 நேரங்கள் கொடுப்பேன், 3-4 நேரம் கொடுப்பேன், ஏதாவது ஒரு அமைப்பில் 3-4 நாட்கள் கொடுப்பேன். முதல்ல சிசேரியன்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த சிசேரியன் அப்படிங்கிறதுல வந்து என்ன அமைப்புனா, மருத்துவருக்கே வந்து அந்த குழந்தை எப்போ பிறக்கின்றது தெரியாது, பரம்பரோடுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். ஜோதிடன் குறித்து கொடுக்கின்ற நேரத்தில் குழந்தை பிறந்து விடுவது இல்லை, மருத்துவருக்கும் அது தெரியாது. மருத்துவர் வந்து தாயின் உயிரையும் குழந்தையின் உயிரையும் காப்பாற்றுவதற்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பாரே தவிர, குழந்தையை நல்ல நேரத்தில் பிறக்கணும் அப்படின்றத அவர் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார், ஜோதிடம் தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஆகவே மருத்துவருக்கு அங்கே ஜோதிடத்தை பற்றிய கவலையோ கவனமோ தேவையே இருக்காது. குழந்தை வந்து தாய்க்கு ஏதாவது சீரியஸ் ஆயிடுச்சா, ஒரு பிபி ஏறிடுச்சு, இதாயிடுச்சு, அதாயிடுச்சு, நீர் வற்றி விட்டது, தண்ணி ஒரு ஸ்பூன் தான் இருக்குன்னு வாங்க. அப்போ அந்த நேரத்தில் தாயையும் குழந்தையையும் எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிறது தான் மருத்துவத்தினுடைய கவனமாக இருக்குமே தவிர, நல்ல நேரத்தில் அந்த குழந்தை பிறக்கணுமே இருக்காது, அதனால் உடனே கொண்டு வா நான் இந்த பண்ணிடணும்னு வாங்க. அந்த மாதிரியான அமைப்புகளில் என்னதான் சிசேரியனுக்கு வந்து ஒரு ஜோதிடர் நேரம் குறித்து கொடுத்தாலும், பரம்பொருள் மட்டுமே அந்த குழந்தையை சரியான நேரத்தில் பிறப்பதற்கு அனுமதிக்கக்கூடிய அமைப்பு. ஆக ஒரு ஜோதிடனுடைய கடமை என்ன, 1 மணி நேரம் ஒரு லக்னம் குறித்து கொடுக்கணும். இன்னொன்று, ஜோதிடத்தில் வந்து மிக சவாலான விஷயம் சிசேரியனுக்கு நாள் குறித்து கொடுப்பது. எத்தகைய பெரிய ஜோதிடனையும் தடுமாற வைக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு கூட்டுக்குள், ஒரு கண்டிஷனுக்குள்ளே நீங்கள் டைம் குறித்து கொடுக்க வேண்டிய விஷயம் ஆகிடும். குறிப்பாக வந்து இந்த போன ஆடி மாதம் இல்லையா, இந்த ஆடி மாதத்தில் சூரியனை சனி பார்த்து கொண்டிருக்கும். போன ஆடி மாதம், இப்போ ஆவணி மாதம், முந்தின மாதம் தமிழ் மாதம், ஆடி மாதம், ஆடி மாதத்தில் எனக்கு தலை கிருகிறது போச்சு. ஏன்னா சூரியனும் சனியும் நேருக்கு நேர் பார்வை, சூரியனும் சனியும் நேருக்கு நேர் பார்வை இருந்தாலே மிகப்பெரிய அமைப்பினா நிச்சயமாக சொல்லுகிறேன், அந்த மாதத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் தகப்பனுடைய உறவு வினோதமாக இருக்கும், விரோதமாகவும் இருக்கும். தகப்பனுக்கும் மகனுக்கும் சூரிய சனி நேர் பார்வை இருந்தால் டிகிரியை பொறுத்து தகப்பனை மகன் வெறுப்பான். இது வந்து உறுதியான விதி. எவரவருடைய ஜாதகத்தில் சுபத்துவம் இல்லாத சூரிய சனி இணைவு, சூரியன் சனி பார்வை இருக்கிறதோ அவர்களுடைய ஜாதகத்தில் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த அமைப்பில் பாருங்கள், சூரியன் சனி அமைப்பில் வந்து என்ன என்ன நடந்துக்கிட்டு இருந்தது, ஆடி மாதம் முழுக்கவே வந்து நான் வந்து 9ஆம் அப்போ அந்த மாதிரி நடமையில் கடகலக்கணம் தான் குறித்து கொடுத்தேன், கடகலக்கணமும் மேஷலக்கணமும் ஏதோ ஒன்று குறித்து கொடுத்தேன். அதாவது 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தை பார்ப்பதைப் போல, அல்லது 9ஆம் இடத்துல இவர் இருக்கிறதை போல மேஷலக்கணம் குறித்து கொடுத்தேன் நினைக்கிறேன். அந்த லக்னத்தை தவிர நான் வேறு எதுவுமே போடலை.
அப்ப சூரியன் சனி பார்த்து கொண்டிருக்கும் போது தகப்பன் அமைப்புகள் உறுதியாக நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பின்படி நான் வந்து அந்த நேரத்தில் ஒன்பதாம் பாவகம் வலிமையாக இருக்கிற மாதிரி பார்த்து கொண்டேன். ஆகவே ராதிகா அம்மா சிசேரியன் குறிப்பதற்கு ஒரு மணி நேரத்தை மருத்துவருக்கு கொடுப்பது அவசியம். லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற நிலைமையில வந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். லக்னம் வந்து ரொம்ப வலுவாக இருக்க வேண்டும், லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும், 5-9 வலுவாக இருக்க வேண்டும். இத்தனையும் அந்த ஒரு வாரத்துக்குள்ள அமைக்கவே முடியாது. எல்லாவற்றையும் விட அவயோக தசைகள் வராமல் தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இருக்க வேண்டும். ஜாதகம் மேம்போக்க நல்ல வலுவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் தசாபக்தி அமைப்புகள் வலுவாக இருக்கணும். இப்ப வந்து வந்திருக்கின்ற ஜாதகத்திற்கு பலன் சொல்வது ஈஸி, ஒரு ஜாதகத்தை நல்ல விதமாக உருவாக்குவது ரொம்ப கஷ்டம். ஒரு கிரகம் கிழக்கே இழுத்தால் ஒரு கிரகம் மேற்கே இழுக்கும். 5 நன்றாக இருந்தால் 9 நீச்சமாக இருப்பார். 9 முக்கியத்துவம் கொடுப்பதா 5 முக்கியத்துவம் கொடுப்பதா அப்படின்றது வந்துடும். நல்ல லக்னம் போட்டீங்கன்னா ராசி சரியாக அமையாமல் தசாபக்தி அமைப்புகள் அவயோக தசையா வந்துடும். கடக லக்னம் சூப்பரா இருக்கும், ஆனா வர்றதெல்லாம் சனி புதன் தசையா இருக்கும். அன்னைக்கு கடக லக்னம்னா அம்சமா இருக்கும். லக்னம் கடக லக்னத்தை போட்டு எல்லாமே நல்லா இருக்குது, லக்னம்க்கு நான் எல்லாம் நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா குழந்தையிலிருந்தே அவன் அந்த பிறக்க போகிற எதிர்கால ஜீவனுக்கு சனி புதன் கேது சுக்கர தசைகள் வரும், அதுவும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்ப தசாபக்திகளும் பொருந்த வேண்டும், லக்னமும் பொருந்த வேண்டும், லக்னத்தை குறிபார்க்க வேண்டும். கண்டிஷனே தான், லக்னம் வலுவாக இருக்க வேண்டும், சூரிய சந்திரர்கள் நன்றாக இருக்க வேண்டும். அப்பதான் வந்து ஒரு 18 வரைக்குமாவது அந்த பிறக்க போகின்ற ஜீவனை காப்பாற்றும் தகுதியில அந்த தாய் தகப்பன் இருப்பாங்க. தாய் தகப்பன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே. முதல்ல இப்படித்தான் நீங்க யோசிக்கணும். குழந்தை எப்படியாவது இருக்கட்டும், ஆனால் அதை வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் அவசியம் தேவை அப்படிங்கிற, நல்ல பெற்றோர்கள் அவசியம் தேவைன்றதுல சூரிய சந்திரர்கள் நல்ல அமைப்புகள்ல இருக்கிற மாதிரி நாள் குறிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு 15 தான் கொடுப்பாங்க. சுசேரியன் குறிச்சு கொடுக்குறவங்க எப்பவுமே நாளைக்குன்னு ஓடி வந்தா கஷ்டம்தான். நாளைக்கு எந்த நேரம்னு வந்துட்டீங்க, நாளைக்கு தான் டாக்டர்னு சொல்றாரு, இன்னைக்கே கேட்கிறாரு, இப்பவே கேட்கிறாருன்னு சொல்லும் போது கஷ்டம் வந்துடும். லக்னத்தை நன்றாக அமைக்க வேண்டும். லக்னத்தை குரு பார்த்து அல்லது சுக்கரன் பார்த்து லக்னத்தை சுபர்கள் பார்த்த நிலையில சிசிரியன் லக்னம் குறிக்கிறது நல்லது. லக்னம் அடிபட்டா லக்னாதிபதியாவது வலுவாக இருக்க வேண்டும், ரெண்டுல ஒண்ணு நிச்சயமாக வலுவாக இருக்க வேண்டும். தற்செயலாக லக்னமும் லக்னாதிபதியுமே வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்புகள் ஏற்படும். லக்னத்தை அடுத்து சூரிய சந்திரர்கள் வலுவாக இருக்க வேண்டும். 4-9 கூடுதலாக வலுவாக இருந்தால் ரொம்ப நல்லது. தசாபக்தி அமைப்புகள் மிகவும் முக்கியம், அவயோக தசைகள் வரவே கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லக்னத்திற்கு டைம் கொடுங்க. சிசேரியனுக்கு 1 மட்டும் கொடுக்காம ஒரு 4 கொடுங்கள். 4 கொடுக்கணும், நான் அப்படிதான் கொடுக்குறேன். அடுத்த வாரம் 20-ந்தேதியிலிருந்து 27-ந்தேதி வரைக்கும் வாங்க. நான் என்ன பண்ணுவேன், 15-ந்தேதிக்கு ஒரு நாள் கொடுப்பேன். ஏன்னா டாக்டருக்கே தெரியாது எப்போது என்ன நடக்கும்னு, அதற்கு 2 முன்னாடி இருந்தா அப்படின்னு ஒரு டேட்டு கொடுப்பேன். ஒரு 4 அல்லது 4 அல்லது 3 நான் கொடுப்பது வழக்கம். அவங்க கேட்கறதுக்கு முன்னால் 1, கேட்ட முதல் நாள் 1, நடுவில் 1, இறுதியில் 1 கொடுப்பேன். எந்த நேரத்தில் எப்போ குழந்தை பிறகுன்றத டக்குன்னு தெரியாது. பொதுவாகவே இந்த லக்னத்தை வச்சுக்கங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன். திடீர்னு இதுக்கு நடுவில் வேற எதனா டாக்டர் சொல்லிட்டாருன்னா இந்த லக்னம், லக்னத்தை மிக மிக முக்கியமாக கணியுங்கள். லக்னம் குருவின் பார்வையில் இருப்பது நல்லது. தசாபக்தி அமைப்புகள் மிகவும் முக்கியம். லக்னத்தை வலுவாக அமைத்து லக்னத்தை குறிபார்க்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வலுவாயிடும். அப்போ வந்து இப்போ போன தடவை நான் சொன்ன மாதிரி இந்த சூரியனை சனி பார்த்த அமைப்புல கொஞ்சம் சிக்கல்கள் வரும். ஆடி மாதம் முழுவதற்கு உண்மையை சொல்றேன், ஆடி மாதம் முழுக்க சூரியன் சனி பார்வை வந்தது. அப்போ அது மாதிரி ராகு கேதுக்களோடு வந்து கிரகங்கள் தொடர்பு இருக்கிற நேரத்தில் வந்து கொடுக்காதீங்க. கிரகங்கள் வந்து அஸ்தமனம் கிரகணம் மாதிரி இருக்கிற இடங்கள்ல வந்து ரொம்ப கவனிச்சு தான் கொடுக்கணும். அந்த மாதிரி சிக்கல் வந்துடும். 15 உள்ள டைம் குடிக்கணும், ஒரு வாரத்துக்குள்ள டைம் குடிக்கணுன்ற போது அதில் இருக்கிற அமைப்பை தான் கொடுக்கணும். ஆக லக்னம் வலுவாக அமைந்து 5-9 வலுவாக அமைந்து, சப்போஸ் 5-ம் அதிபதி அடிவிட்டு போனாரு, அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு அமைப்புல இருக்கு, தசாபக்தி அமைப்புகள் அந்த அடிபட்டு போன கிரகத்துடைய தசாபக்தி வராமல் இருப்பது நல்லதுன்ற மாதிரி வச்சுக்கணும். ஆக வழக்கமாக நம்ம சொல்ற விஷயம்தான், ஆனா இதுல வந்து முன்னாடி நீங்களே வந்து இதை சொல்லிடலாம் வர்றவங்க கிட்ட. நான் குறித்து கொடுக்கறது சரியா இருக்கும், ஆனா திதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நம்முடைய ஜோதிடத்துல வந்து நட்சத்திரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, பிறந்த உயிருடன் இருக்கிறவர்களுக்கு, இறந்து போனவங்களுக்கு தான் திதி முக்கியம். அதனால வந்து திதியின் அமைப்புல வந்து பலன்கள் நமக்கு பார்க்கறது இல்லை. நட்சத்திர அமைப்புல தசாபக்தி அமைப்புகள் வருது. லக்னம் ராசி நட்சத்திரம் போன்றவை தான் சிசேரியனுக்கு முக்கியத்துவம். யாராவது அஷ்டமி திதியில ராகு காலத்துல பறக்க போறாங்க, பிறந்தாருன்னா ராகு காலத்துல நேரம் முடிச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு ஒருத்தர் திரும்பி வருவாரு. இந்த சிசேரியன் விஷயத்துல மட்டும் ஒரு ஜோதிடருடைய முழுமையான ஒரு அமைப்பை வந்து
ஜனங்களுக்கு இது பண்ண முடியாது, விளக்க முடியாது. ராகாலத்தில் குழந்தை பிறந்தால், எனக்கு ராகாலத்தில் பிறப்ப சொல்லியிருக்கிறீங்க. ஒரு குழந்தை பிறப்பதற்கு லக்னமே முக்கியம் அப்படிங்கிறதே தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து விட்டு கொடுக்காமல் குழந்தை பிறக்கும் லக்னத்தை முதன்மையாக வைத்து, லக்னத்தை ஒளித்தன்மையோடு அமைத்து, சுக்கிரனோ குருவோ லக்னத்தோடு தொடர்பு கொண்டு கொள்ளுகின்ற நிலைமையில் இருக்க வச்சு, அதனை அடுத்து 5-9 அதிபதிகள் முடிந்த வரைக்கும் இது நான் தான் கிழக்க மேற்க எழுப்பாங்கன்னு சொல்லிட்டேனே. ஒருவேளை வந்து 5 அதிபதி கெட்டிருந்தார், 5 பாவகமாவது, பாவகம் ஒழுங்காக இல்லைன்னா அதிபதி ஒழுங்காக இருக்கணும், ரெண்டில் ஒன்று தான். லக்னம் வலுவிழந்தால் லக்னாதிபதியை சரியாக போட்டு வச்சிடணும், நல்ல சுபர் பார்வை சுபர் தொடர்போடு சுபத்துவமாக இருக்கணும். அதே போல தான் 5-9 பாவகங்கள். தசாபக்தி அமைப்புகள் மிக மிக முக்கியம். எந்த லக்னத்திற்கு நீங்கள் எந்த லக்னத்தை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த லக்னத்திற்கேற்ற நட்சத்திரமாக அடுத்தடுத்து பருவத்தில் குழந்தை பிறந்த உடனேயே ஒரு 10-15 வயசுக்கு பிறகு நல்ல யோக தசைகள் வருகின்ற மாதிரியான அமைப்புகளை தான் கொடுக்கணும். மேம்போக்காக லக்னம் நல்லா வலுவா இருக்கு, லக்னாதிபதி நல்லா வருவாருக்கு, கடக லக்னத்துல போட்டுட்டேன், சனி புதன் கேது சுக்கர தசைகள்னு போட்டுறாதீங்க. அவயோக தசைகள் ஆகவே ஆகாது. இந்த 4 கிரகங்களுடைய அமைப்புகள்ல வந்து தான் இதை செஞ்சு இதை போடணும். ஆகவே சிசேரியனுக்கு ஒரு மணி நேரம் மருத்துவருக்கு நடுவில் லக்னம் நடுவில் நேரம் குறித்து கொடுத்து, துல்லியமான நேரம்லாம் தேவையே இல்லை. 10 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் வந்து யாருனாலே வந்து எந்த மருத்துவரும் சரியாலாம் செய்ய மாட்டார். சில பேர் வந்து காலை 5:21 கொடுத்ததெல்லாம் கவனிச்சிருக்கிறேன். அப்படிலாம் வேண்டவே வேண்டாம். அந்த லக்னத்திற்குள்ள இருந்தால் போதும். லக்னத்தின் 10 டிகிரி ஆரம்பம், லக்னத்தின் 20 டிகிரி முடிவு, அதுக்குள்ள ஒரு மணி நேரம். ஒரு லக்னம் வந்து 2 மணி நேரம் வருது, அதற்கு நடுவில் 1 மணி நேரம் குறிச்சு கொடுத்தாலே போதும். 11:30 அப்படின்ற மாதிரி நேரங்களில் மருத்துவருக்கு ஒரு தடங்கள் இல்லாத ஒரு தெளிவான டென்ஷன் இல்லாத ஒரு டைம். லக்னம் வலுவாக இருக்க வேண்டும், சூரிய சந்திரர்கள் வலுவாக இருக்க வேண்டும். சூரிய சந்திரர்கள் வலுவாக இருக்கிறத சிசேரியன் வந்து மிக மிக முக்கியம். 5 அதனை அடுத்து 5-9 அதிபதிகள் வலுவாக இருக்கிறது நல்லது. ஆனால் அப்படி கிடைக்கணுமே, அந்த குழந்தை பிறக்கும்போது அப்படி கிடைக்கணும். அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் குறிப்பாக ராகுவோடு இந்த கிரகமும் சேர்ந்திருக்காதனால ஒரு 3 நாள் கழித்து ராகுவிட்டு இருந்து அந்த கிரகம் விலக போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 நாள் கழித்து முடியுமான்னு கேளுங்க. இன்னொரு 3 நாள் கழித்து முடியுமா? அந்த 3 நாளைக்கு கொடுக்காதீங்க. சந்திரன் போய் ராகுவோட சேர்றார், 2 நாள் பொறுங்கள், அல்லது அதற்கு முன்னாடியே கொடுத்து விடுங்கள். ராகுவோடு இந்த கிரகமும் சேராமல் லக்னம் வலுவாக இருந்து, 5-9 வலுவாக இருந்து, அந்த தசாபக்தி அமைப்புகளும் வலுவாக இருக்கிற மாதிரி இருக்கிறதான் நான் சொன்ன கண்டிஷனை வந்து மனசில் நினச்சிக்கணும். தாய் தகப்பன் நல்லா இருந்தால் தான் சிசேரியன் குழந்தை நன்றாக, ஒரு குழந்தை நன்றாக வளரும். அதுதான் முறையான ஒரு அமைப்பு. அதனை அடுத்து தான் 5-9 இதுக்கெல்லாம் நீங்கள் வந்துடணும். அதனை அடுத்து 5-9 இது 5-9 கணக்குகளுக்கு வந்துவிட்டு அதன் பிறகு தசாபக்தி அமைப்புகளை மிகச் செழுமையாக கரெக்டாக வச்சு, இதுக்கு மேலே சொல்ல முடியாது. ராகாலம் பார்க்காதீங்க, லக்னம் தான் முக்கியம், திதி வந்து இல்லைன்றதை வரும் வாடிக்கையாளருக்கு எடுத்து சொல்லி விடுங்கள், முன்னாடியே சொல்லிவிடுங்க. திதியெல்லாம் கவனிக்க தேவையில்லை. லக்னம் ராசி நட்சத்திரம் என்பதே இங்கே பிறப்பு ஜாதகத்தில் முக்கியம். ராகாலத்தில் குழந்தை பிறந்தா கூட அது நன்றாகவே இருக்கும், அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ராகு தசை நல்லதா கெட்டதாக தான் பார்க்கணுமே தவிர ராகுகாலத்தை பார்க்க வேண்டாம் அப்படின்னா எடுத்து சொல்லிட்டு சரியான லக்னம் அமைத்து, லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற நிலைமையில சூரியனும் சந்திரனும் வலுவாக இருந்து, தாய் தகப்பன் அந்த குழந்தையை நல்லா வளர்க்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்து, 5-9 ஓரளவுக்கு நன்றாக இருந்து, இவ்வளவு இருக்கணும்னா கஷ்டம்தான், நான் சொல்றது கஷ்டம்தான், அந்த குழந்தை நல்ல நேரத்தில் பிறக்கணும். முக்கியமாக தசாபக்திகள் நன்றாக வருகின்ற அமைப்பில் ஒரு சிசேரியன் குழந்தைக்கு வைக்கணுமா? இதுக்கு மேலே எனக்கு விளக்கமாக சொல்ல தெரியல. இதுக்கு மேலே ஏதாவது மறந்துட்டேன்னா கூட இன்னொரு வீடியோவாக கூட போடுவோம். ஆனால் சிசேரியன் கேட்டால் நீங்கள் வந்து நல்ல கேள்விமா ராதிகாமா, நான் உங்களுக்கு நன்றி சொல்லணுமா? நல்லா இருப்பீங்கம்மா, எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.